வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் ஓணம் பண்டிகை எப்படி சிறப்பாக கொண்டாடுவாங்களோ அதே மாதிரியான இன்னொரு பெரிய திருவிழா அப்படிங்கிறது லாட்டரி சீட்டு விற்பனை. இந்த லாட்டரி சீட்டு விற்பனையில் தினந்தோறும் குழுக்களும் இருக்குது, வாரந்தோறும் குழுக்கள் இருக்குது, மாதந்தோறும் குழுக்கள் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவோணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பம்பர் குழுக்கள் இருக்குது. BR93 அப்படிங்கிற அந்த கோடில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த டிக்கெட்டை வாங்கிறதுக்கும் அதற்கான பரிசு தொகை அப்படிங்கிறது கோடி கணக்கில் அப்படிங்கிறதுனாலையும் இதை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நித்தம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, வருட வருடம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இதை வாங்குறவங்க அதிகமாக அளவில் தமிழ்நாட்டில் இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. வடமாநிலத்தில் அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் விற்கப்பட்டாலும் அங்கே இருந்து இங்கே வரக்கூடிய பீகார்லேருந்து வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அதிகமான பேர் கேரளாவில் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வர்றாங்க, தங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க. குறைந்த முதலீடு அதிக லாபம் அப்படிங்கிறது தான் இந்த லாட்ரி பிஸ்னஸ்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் இந்த தொழில் மூலியமாக இந்த ஓய்வின்றி உழைக்காமல் நித்தம் சோம்பேறிகளாக வாழ்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு 2003 இந்த லாட்ரி சீட்டினுடைய விற்பனை அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டதுங்கிறது மக்கள் அறிந்த செய்தி. இது ஏன் தடை செஞ்சாங்கன்னா அதிகமான அளவில் கொலையும் கொள்ளையும் இதன் மூலியமாக நடக்குது அப்படின்னு. கேரளாவில் இந்த மாதிரியான பெரிய பரிசு தொகையை அறிவிக்கும் போது அந்த நபருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதே பெரிய கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நபரை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருவோணம் பம்பர் லாட்ரி இந்த வருஷம் வாங்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா கோவை அன்னூரை சேர்ந்த நடராசன் அப்படிங்கிற பேர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அவர் எங்கே இருக்காரு, என்ன விவரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் இயர் 67,50,000 டிக்கெட் விற்பனையாச்சு, இந்த தடவை 80,00,000 டிக்கெட் பிரிண்ட் பண்ணாங்க, அதில் 75,00,000 லாட்ரிகள் விட்டு தீர்ந்துருக்கு. ஒரு லாட்ரியோட விலை 500 ரூபாய். கவர்மெண்ட்டுக்கு இதனால் எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. விற்கிறதுலையே இவ்வளவு லாபம்னா திருப்பி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் மணி இருக்குல்ல, இப்போ 25 கோடி ரூபாய் ஒரு நபருக்கு வந்து நடராஜனுங்கிற நபருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது சொற்பமான பணம் தான். அவருக்கு லாபம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் ஒரு 10 டிக்கெட் வாங்கியிருக்காரு, 5,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 13,11,000 அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. மீதி இருக்கக்கூடிய கோடிகள்லாம் எங்கெங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி தான் கமிஷன் அப்படிங்கிறது. கமிஷனும் கரப்ஷனும் இருக்கக்கூடிய மாநிலம் கேரள மாநிலம். அங்கே ஆளக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே வந்து உண்டியல் குலுக்கி தன்னுடைய கட்சியை டெவலப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியை டெவலப் பண்ணுறதோடு மட்டும் இல்லை, அவங்க தொடர்ந்து என்ன பண்ணாங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலையை செஞ்சாங்க. இந்த லாட்ரி பிஸ்னஸ் மூலியமாக ஏகப்பட்ட ரீட்டைலர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அந்த வகையில் கேரளாவில் மட்டும் 55,414 ஏஜெண்ட்டுகள் இருக்காங்க. அவங்களுக்கு நித்தம் இதுதான் வேலை, அவங்களுக்கு வேலையே வந்து ஏஜெண்ட்டாக இருக்கிறது தான். ரீட்டைலர்ஸ் மட்டும் எப்படின்னா 150,000 பேர் ரீட்டைலர்ஸாக இருக்காங்க. இந்த இடைத்தரகர்கள் மூலியமா ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் கேரளாவை தாண்டி பக்கத்து மாநிலங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஏஜென்ட்டுகள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேரளாவுக்கு போய் அதை வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே டிக்கெட்டை நான் வாங்கினது தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையில் வச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டியது யார் அப்படின்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்கங்கிறத கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறை. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற கேள்வியும் இருக்குது. ஒன்று, அவங்க ஒரு ஏஜென்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னாலும் நீங்களும் ஒரு ஏஜெண்ட்டாக மாறிடலாம். அங்கீகரிக்கப்பட்ட அட்டையோடு வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 335 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஒரு லாட்ரி சீட்டுக்கு 50 ரூபாய் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு ஏஜென்சியை வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை, வெறுமனே 85 ரூபாய் தான். கவர்மெண்ட்டும் இந்த இடைத்தரகர்களும் ஒன்றுக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஏஜென்ட்டுகள் எல்லாருமே அதிக அளவில் சம்பாரித்து கொடுக்குறாங்க. எப்படி இப்போ 25 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுமா டேக்ஸ் கட்டணும், வரி பிடித்தம் அப்படிங்கிறது 30% வந்து கவர்மெண்ட்டு வரியாக எடுத்துக்கிறோம்.
அப்படி பார்க்கும்போது இந்த 25 கோடியில் மொத்தமாக வந்து 6 கோடியே 75 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அரசுக்கு போயிடும். அரசுக்கு 6 கோடியே 75, அப்புறத்துக்கே பரிசு தொகை 25 கோடின்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னா, போன தடவை இதை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 15 கோடி தான் இருந்தது, இந்த தடவை தான் 25 கோடியாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6 கோடியே 75 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கே கமிஷனாக போயிடும். மீதி இருக்கக்கூடிய 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் வந்து இவங்க யார் ஏஜெண்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கமிஷன் போகும். இன்னொரு சில விஷயம் என்னென்னா, சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது 2 கோடியே 50 லட்சம் ரூபாய், அதுவும் வந்து அரசுக்கு போயிடும். இன்னொரு பக்கம் செஸ் வரி, அது ஒரு 39 லட்சம் ரூபாய். இவ்வளவும் பணமும் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு போயிடுது, அந்த ஏஜென்சிக்கு போகுது, இடைத்தரகர்களுக்கு போகுது. சரி, இந்த பரிசு பெற்ற நடராஜன் அப்படிங்கிற நபருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 13 கோடியே 11,000 ரூபாய் மட்டும்தான் இவருக்கு கிடைக்கும். இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். சரி, இப்போது இந்த நடராஜன் அப்படிங்கிறவர் எப்படி அந்த 25 கோடியை டிக்கெட்டை எங்கிருந்து வாங்கினார், யார்கிட்ட வாங்கினார்? ஏன்னா அவர் இருக்கிறது என்னவோ கோவை அன்னூர் பகுதியை சேர்ந்தவருங்கிறாங்க. அவர் எப்படி கேரளாவுக்கு போய் டிக்கெட்டை வாங்கினார், அது வாங்கினது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் மக்கள் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். முதல்ல வந்து கோழிக்கோடு பாளையத்தில் இருக்கக்கூடிய பாவா ஏஜென்சி அப்படிங்கிறதுல தான், பாலக்காடு வளையாறில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சியில் தான் வந்து டிக்கெட்டு வாங்கப்பட்டிருக்கு. வாங்கினவர் நடராஜன் கிடையாது, வாங்கினவர் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு வியாபாரி ஏஜென்ட் குருசாமிங்கிறவர் தான் அந்த டிக்கெட்டை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டிலேருந்து வாங்குறார். இப்போ வாங்கினவர் அதே டிக்கெட்டை அவரே வச்சுருந்தாருன்னா அவருக்கு அடித்தது லாபம். இப்போது அவருக்கு லாபம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ குருசாமிங்கிறவர்கிட்ட இருந்து தான் யார் வாங்கியிருக்கா, ஒரு 10 டிக்கெட்டை நடராஜன்கிறவர் வாங்கியிருக்கார். அந்த 10 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் தான் இந்த 25 கோடி ரூபாய்க்கான டிக்கெட் TE 230662 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பருக்கு தான் 25 கோடி ரூபாய் அடிச்சிருக்கு. சரி, இப்போது இந்த சிறு வியாபாரி குருசாமிக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவருடைய ஏஜென்சியில் இருந்து தான் இவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம், இப்போது குருசாமிங்கிறவர் கோவை அன்னூர் பகுதியை சேர்ந்த நடராஜர் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, வாங்கினவர் வந்து நடராஜன், இவர் யாரு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது இவர் ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இவர் ஒரு இராணுவ வீரர் அப்படின்னு, ஒரு இராணுவ வீரர் லாட்டரி வாங்கி தான் இந்த நாட்டில் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இது இந்திய அரசுக்கான அவமானம் இல்லையா? இது இந்திய அரசுக்கான அவமானம் இல்லையா? உழைச்சி பிழைக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி லாட்டரியை வாங்கி இன்னைக்கு 25 கோடி ரூபாய்க்கு சொந்தமாயிருக்கார் அப்படின்னா, அதுவும் தடை செய்யப்பட்ட மாநிலம், ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய ஒரு நபர், ஒரு பிரஜை, அவர் தடை செய்யப்பட்ட ஒரு லாட்டரியை வாங்கியிருக்காரு, அதை வாங்கி அதை ஷோ பண்ணி காமிக்கிறாரு. தடை செய்யப்பட்ட மாநிலம், லாட்டரி தடை செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் சிறப்பான பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது 3 நம்பர் லாட்டரியை வாங்கினவங்க, கோர்ட்டில் படியேறி நின்றவங்க, லாட்டரி சீட்டை விற்பனை செஞ்சவங்க, லாட்டரி சீட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுங்கள், லாட்டரி சீட்டை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக அலையக்கூடிய ஆசாமிகள், அதன் மூலியமாக சண்டை போடக்கூடியவங்க, 5,000 ரூபா பரிசு விழுந்துச்சுன்னா கூட அதை வச்சு அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த லாட்டரி சீட்டை வாங்குறதுக்கு அவன்கிட்ட கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்ததுனால மட்டும்தான் 2003 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை தடை பண்ணிச்சு. அதில் இருந்து தமிழ்நாட்டில் யார் லாட்டரி சீட்டு வச்சுருந்தாலும் அவங்கள கைது பண்ணணும் காவல்துறை. கோயம்புத்தூரில் அன்னூர் பகுதியை சேர்ந்த நடராஜன் லாட்டரி வாங்கியிருக்காரு, அவருக்கு 25 கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே கோவை அன்னூர் பகுதி போலீஸார் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இராணுவ வீரர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, அந்த இராணுவ வீரரை பிடிச்சிருக்கணும்ல, யாரை கேட்டு நீ கேரளா போய் அங்கேருந்து லாட்டரி வாங்கிட்டு இப்படி ஷோ பண்ணி காமிக்கிற, எப்படி ஃபோட்டோவில் சும்மா பிரகாசமாக மின்றாரா? ஒரு இராணுவ வீரர் லாட்டரி சீட்டை வாங்கி அதிர்ஷ்டத்தை நம்பி நீ வந்து தடை செய்யப்பட்ட மாநிலத்தில் அதை வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு அவரை இந்நேரம் கோவை அன்னூர் பகுதி போலீஸார் ஏன் கைது பண்ணலை? இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி. இதை விட்டு விட்டு எல்லாரும் வந்து இப்போ சேட்டலைட் சேனல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க,
கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜனுக்கு 25 கோடி ரூபாய் விழுந்தது. அபார வெற்றி, அதிர்ஷ்டம் அவருடைய வீட்டு கதவை ஜன்னலை தட்டியது அப்படின்னு போடுறாங்க. எதையா செய்தி? செய்தி என்ன? ஒரு இராணுவ வீரர் தனக்கு வாங்குற காசு பத்தாம, தான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தாம, அதிர்ஷ்டத்தை நம்பி தடை செய்யப்பட்ட வாழக்கூடிய மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் லாட்ரி சீட்டை வாங்கி அதுக்காக காத்திருந்து, ஒரு லாட்ரி சீட்டு இல்லை, தன் குடும்பத்தோட வருமானத்துக்காகன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்காரு. இப்போ இந்த நடராஜன்கிறவர் ஒரு தடவை தான் இவ்வளவு 10 டிக்கெட் வாங்கியிருக்காரா? அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, கைது பண்ணி விசாரிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு லாட்ரி சீட்டுகள் வாங்கியிருப்பார்? குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபாயாவது லாட்ரி சீட்டுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவருக்கு பரிசு அடிச்சிருச்சு. ஆனால் இவரை பார்த்து பரிசு அடிக்கும் அடிக்கும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மட்டும் இல்லை, கம்பம் மட்டும் இல்லை, தேனி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தை சேர்ந்தவங்க 1 நம்பர் லாட்ரி, 3 நம்பர் லாட்ரி, திருவோண லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வாங்கி வச்சுருக்காங்க. நல்லா யோசிச்சுப்பார். இந்த ஒரு ஏஜென்ட் சம்பாதிக்கக்கூடிய தொகை மட்டும் எவ்வளோ தெரியுமா? கேரளாவில் பாக்யமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ரி ஏஜென்சி, நீங்கள் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏஜென்ட்டோட கமிஷன் மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா போகுது? 60 லட்ச ரூபா போகுதுங்கண்ணா. எவ்வளோ பெரிய ரிப்போர்ட் இது! எப்படியா 60 லட்ச ரூபா போகும்? இப்போ 1 கோடி ரூபாய் டிக்கெட் வந்து ஒரு பம்பர் பரிசுன்னு அறிவிக்கிறீங்க. 1 கோடிக்கு கீழே வந்து சில அறிவிப்புகள்லாம் இருக்கும், 50 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுக்கு தொகைகள் இருக்கும். அதில் 10 பேருக்கு இவ்வளவு, 5 பேருக்கு இவ்வளவு. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தனுக்கு பரிசு தொகை விழுந்தது அப்படின்னா அவன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? 30% கட்டணும். கமிஷன் தொகை எவ்வளோ கட்டணும்? அவனுக்கு தனியாக காசு கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸு, அந்த விற்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு இடைத்தரகருக்கு காசு, மீதி இருக்கிறவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒருத்தனுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா பரிசு அடிக்குதுங்க, அவன் 30% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுங்க, 7,000 தான் அவனுக்கு கையிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த இடைத்தரகர்களுக்கு வேற காசு கொடுக்கணும். இது தவிர்த்து செஸ் வரி இருக்கு. இவ்வளவும் கொடுத்து அவனுக்கு மிஞ்சுறது 5,000 ரூபா கூட மிஞ்சது. அப்போ இதே மாதிரி மக்களை ஏமாத்தி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மக்களை ஏமாற்றி இவ்வளவு வரி வருவாய் சம்பாதிக்குது. எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இது! கேரள பக்கத்தில் மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா மட்டும் கிடையாது, 13 மாநிலங்கள் இந்தியா முழுவதும் லாட்ரி சீட்டுகளை நம்பியே அரசு நடத்துகிறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக குறை சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் எல்லாமே ஏன் லாட்ரி சீட்டுகளை பற்றி பேசுறதில்லை? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்லுவா? இன்னைக்கு நடராஜனை பிடிச்சி கைது பண்ணி விசாரணை நடத்தியிருந்தாங்கன்னா பரிசு தொகை வாங்குறவன் இப்படி இப்படியா காமிப்பான்? நீங்கள் ஒன்று ஏஜென்ட்டை கொடுத்து வச்சுருக்கணும், இல்லை கையில் வச்சு காமிச்சிருக்க கூடாது. கையில் வச்சு காமிச்ச நடராஜனை ஏன் கைது செய்யலைங்கிற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாதா? இது தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரருக்கான ரூபா பத்தலை அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. சந்திராயன் 3 ஏவுகணை விட்ட நம்ம விண்கலத்தை ஏவுனாங்களே அவங்களுடைய இன்ஜினியர்ஸ், ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன், அதனுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எதை நோக்கி போயிட்டுருக்கு? அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு இந்த கவர்மெண்ட் எதை தன்னுடைய கையில் வச்சுக்க போகுதுங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும்ல. இந்த லாட்டரி சீட்டுடைய முதல் வீடியோ நான் போடும்போது அவ்வளவு மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, இதை பற்றியா செய்தி போடுறது அப்படின்னு. இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கையே நம்ம கையில் எடுத்தோம். ஒரு தடை செய்யப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வுங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது! இதை வாங்கி தான் என்னுடைய பிழைப்பே நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் மாறி போய் நிற்கிறாங்க! குடிகாரனை கூட திருத்திடலாம் போல. இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவனை மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எத்தனை பெண்கள் வந்து தாலி எடுத்து போய் நிற்கிறாங்க! எவ்வளவு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டுக்காக வந்து லக்கி லக்கி துட்டு லக்கிங்கிறத காத்து காத்து எவ்வளவு பேர் வந்து தன்னுடைய மாத வருமானத்தை தொலைச்சிட்டு போய் நிற்கிறாங்க! இதில் இந்த சூழ்நிலையை அறிஞ்சுதானே தமிழக அரசு தடை பண்ணியிருக்கு. அதையும் மீறி மக்கள் இந்த மாதிரியான தில்முள்ளு வேலைகளை செஞ்சுட்டு நடராஜன் மாதிரியான இராணுவ வீரர்களை சேட்டலைட் சேனல்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என் கருத்து, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. இதை தவிர வேறு என்ன சொல்ல? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.